அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிகேட்டட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மிடம் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து வர்த்தகம் செய்பவர்களுக்கு டிசம்பர் 17 நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி ஆப்ஷன் வர்த்தகத்தை வந்துட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜரில் நம்மளுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு வழிகாட்டுதல் பயிற்சி வந்துட்டு நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள், நம்மிடம் கணக்கு துவங்க விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கணக்கு துவங்குவதற்குண்டான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். இது கட்டாயமல்ல, விருப்பம் இருப்பவர்கள் மேற்கொள்ளலாம். நம்மளுடைய கட்டண பயிற்சி வந்துட்டு நவம்பர் 30 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். சந்தையை முழுவதும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்மளுடைய வழிகாட்டுதல் படி பார்க்க இயலும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணையலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் எங்கேன்னு சொல்ல போகிறதில்ல, நீங்களே பார்த்து அந்த எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற நம்மளுடைய வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும். அதே போல் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் சந்தையில், நம்மிடம் பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க கற்றலுக்காக. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நவம்பர் 29 சந்தை எப்படி ஆரம்பமாகலாம் அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போது 24135 வர்த்தகம் ஆகிறாங்க. ஸ்பாட் இருக்கிறது பார்த்தா 23900. அப்போ இது என்ன வித்தியாசம், ஏன் இவ்வளோ வித்தியாசம்? இங்கே பாருங்கள், ஃபியூச்சர் பாருங்கள். 23914 நேற்று ஸ்பாட் க்ளோசிங். நவம்பர் ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள், 23912. அப்போ இது என்ன ஆகுது, நியர்பை ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அப்போ அதே போல் தான் இந்த டிசம்பர் எக்ஸ்பெரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஆகுது. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க, 24115 இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இது எவ்வளோ பாயிண்ட் ப்ரீமியம் அப்படின்னா 200 ப்ரீமியம் இருக்குது. அப்போ இந்த 200 ப்ரீமியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ செய்ய வேண்டும் இந்த பாயிண்ட்டை. ஸ்பாட் ஆனால் ஸ்பாட் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கே வேணாலும் ஸ்பாட் இருக்கலாம். ஆனால் ஸ்பாட்டை இருக்கிற இடத்துல தான் ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருந்தேன் கமெண்டில். அப்போது அவங்களுக்கு உண்டான புரிதலை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம ஸ்பாட் இது வந்து ட்ரேட் பண்ண முடியாது, நீங்கள் ETF அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் இதை வந்து கேஷில் வாங்கக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா இதை பை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை இப்போ செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 200 கேப்பை அவங்க வந்து பேக்கெட் பண்ண மாதிரி, அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் தூங்கினாலே போதும், ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு லாபம் வரும். இதை தான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்ரேஜ் பல வகையில் பண்ணப்படும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு ஏற்ற லாபத்துக்கு இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா 200 கேப்புங்கிறது ஒரு மாதத்துக்கு 200 ரொம்ப அதிகமான ப்ரீமியம். இதை வந்துட்டு ஸ்பாட், அப்போ இது என்ன பண்ணணும், நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் இப்போ யாரெல்லாம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அதிகமான தொகை வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனை ஏற்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் இதுக்கு மாற சர்ச் பண்ணுங்கள். இது வந்து கூகுள்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிட்ரேஜ் இதுன்ட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியும் போட்டு பார்க்கல. இல்லைன்னு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் வந்து 2586, இப்போ வந்துட்டு டிசம்பர் வந்துட்டு 2590 இருக்குது. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 4 ரூபா. இதுவே
கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய் இல்லைன்னா 25 ரூபாய் அப்படின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரீமியம் வந்துட்டு இப்போ 2586னால் இவங்க வந்து இப்போ 2610 இல்லை 620 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட் வரும். அப்போ 20-30 பாயிண்ட் அப்படிங்கும்போது இது வந்து 1%, இப்போ 2586 1% போட்டால் நம்மளுக்கு 25 ரூபாய் வரும். அப்போ 25 ரூபாய் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1% உங்களுக்கு ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 1% மேலே ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஸ்டாக் எல்லாம் இப்போ உங்கள் கையில் ஒரு 10 லட்சமோ இல்லை ஒரு 20 லட்சமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டாலே போதும். ப்ரீமியம் நல்ல ப்ரீமியம் இருக்கிறவங்களை பண்ண போதும். இந்த கேப்பு குறைய குறைய உங்களுக்கு அதுக்குண்டானது வந்துட்டு ப்ராஃபிட்டாக மாறிடும். இந்த கேப் உங்களுக்கு ப்ராஃபிட், அவ்வளோதான். இது வந்துட்டு எவ்வளோ இதானாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் வந்து உங்களுக்கு கிடைத்துட்டே இருக்கும். அப்போ இதை நன்றாக புரிந்துட்டு இது ஆய்வு பண்ண நான் சொல்கிறேனாலும் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இது ஆய்வு பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுமா, அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்துட்டு 1% மேலே இருக்கக்கூடிய கேப் இருக்கக்கூடிய ப்ரீமியம் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இதுதான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்துட்டு மேற்கோள் காட்டியிருந்தோம். இது வந்து நம்ம செபியிலேயே 50 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஞானம் வந்துட்டு எவ்வளோ இருந்தாலும் சரி, சிலருக்கு இது தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லலை. ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதை வச்சு நம்ம இன்னும் நம்ம எப்படி மேற்கொண்டு போகலாம் பார்க்கணுங்கிறத விட இதை வந்துட்டு ஒரு தப்பு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஒருவர் எப்போ தப்பு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு எதுவுமே ரிசர்ச் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் இங்கே வந்து நம்மளுக்கு ஆய்வு வேணும், தொடராய்வு வேணும். அந்த தொடராய்வு உங்களுடைய சுய ஆய்வாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களுக்கு தேர்வில் இந்தந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துட்டார்னா அந்த கேள்வி மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், தேர்வில் எழுதுவோம். இது சிறந்த ஞானமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது இங்கே ஒருவர் வந்துட்டு மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத முதல் சொல்லிவிட்டு அதை நீங்கள் பார்க்க வச்சு நீங்களாக கற்றுக்கிட்டா சரி. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போங்க, இந்த இடத்துல எக்ஸிட் வாங்க அப்படின்னு ஒரு ஒரு சொல்கிறது தான் எல்லோரும் நீங்கள் வேண்டுதலாக கேட்குறீங்க. ஆனால் இது எப்போவுமே இது உங்களுக்கு பயன்படாது. ஏன் என்ட்ரி எடுக்கிறோம், ஏன் எக்ஸிட் ஆகிறோம், ஏன் லாஸ் புக் பண்ணுறோம், ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், இது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது அதுக்குண்டான காரண காரியத்தை தெரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோ அவங்க தான் சிறப்பான வர்த்தகம் செய்ய முடியும். அதைத்தான் நம்ம பல நாட்களாக சொல்லிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஒரு கையேடில் எழுதிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு வரோம். அது சிலருக்கு வந்துட்டு நம்ம சொல்கிற ஆய்வு செய்யுங்கன்னா நீங்கள் வந்துட்டு லாஸில் இருந்திருப்பீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க நம்ம சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கோபம் தான் வரும். அந்த கோபம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பயன்படாது. அப்போ ஒரு விஷயத்த ஒரு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம பார்க்கணும், கண்ணில் பார்க்கணும். இது வந்து ஒரு ஆர்ட், ஒரு கலை, யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 50 ரூபாய்க்கு வாங்குவார், 100 ரூபாய்க்கு விற்றுடுவார். ஒருவர் 110 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு கொடுப்பார். அப்போது 50 இருக்கிறவர் 100 ரூபாய்க்கு ஏன் கொடுக்கணும், 100க்கு மேலே ஒருத்தர் போய் வாங்கலாமா, வாங்கி அவர் எப்படி 200 கொடுக்கலாம். அப்போ இது இங்கே இப்படித்தான் வியாபாரம் பண்ணணுன்ட்டு இல்லை, எப்படி வேணும் வியாபாரம் பண்ணலாம், அது அவங்க அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில். அப்போ இதை நன்றாக நீங்கள் உணர வேண்டும். அப்போ இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது. அப்போ இந்த ப்ரீமியம் இருக்கிறனாலே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. அப்போது இதை நன்றாக நம்ம புரிந்து கொண்டு சிறு முதலீட்டாளர்கள் நீங்கள் வந்துட்டு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா, முதல் இது வந்து நிஃப்டி வீக்லி இப்போ மட்டும் இருக்கிறனால ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இதை வந்துட்டு மொத்தம் 5 நாள். அப்போ இது நடுநாள் வந்துட்டு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் குறைந்த அமௌண்ட் வச்சுட்ருக்கிறவங்களுக்கு. ஆனால் இதே கம்மியான அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் வியாழன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடிஎம் ஆப்ஷனே உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ஆப்ஷனவோ ஓடிஎம் ஆப்ஷனவோ மாறக்கூடிய வாய்ப்பு அமையும். மாறி அதுக்கப்புறம் அது ஐடிஎம்மாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ப்ரீமியம் குறைவு, நியர்பை ஏடிஎம் நியர்பை ஐடிஎம்மும் கிடைக்கும். அப்போ என்னாகும், சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறக்கு வாய்ப்பு இருக்கும், லாஸே ஆனாலும் குறைந்த லாஸாக தான் இருக்கும்.
ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ ரொம்ப ஓடிஎம்மில் போய் பண்ணிட்டீங்க, அது ஓடிஎம்மாகவே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை பாதுகாத்தாலும் அது வந்து ஜீரோ தான் ஆகப்போகுது. அதனை நன்றாக புரிந்து கொண்டு ஒரு டிகே ஏற்பட்ட பின், அப்போ அந்த டிகேவை எப்படி ஏற்படுகிறது, அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. இது வரைபடத்தில் சார்ட்டில் தெரியாது. இந்த டிகேவை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். அதனால் இதனை நன்றாக உணர்ந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இப்போ வந்துட்டு 24,000 அப்படிங்கிறது ஒரு பேஸாக மாறி இருக்குது. ஏன்னா அடுத்த கான்ட்ராக்ட் வந்துட்டு 24,000 மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு December 5 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 189 ரூபா, 180 ரூபா, அப்போது 24,009 இருக்குது. அப்போ இது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ புட் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறவரை தான் சந்தை கீழ் நோக்கி போக வாய்ப்பு. புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னா சந்தை வந்து கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை 24,000 கீழேயே நிலை பெறக்கூடிய வாய்ப்பாக முடியும் அப்படிங்கிறதை உணர்ந்து பாருங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 52,000, ரெண்டுமே மல்டிப்பிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிப்பிள் ஹெச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க இதில் புட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது. அப்போது நிஃப்டிக்கு 24,000, பேங்க் நிஃப்டிக்கு 52,000 பேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 52,500 பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க புட்டு பார்த்திங்கன்னா 52,500 கால் பார்த்திங்கன்னா 750 ரூபா, 52,500 புட் பார்த்திங்கன்னா 926 ரூபா. அப்போ 200 ரூபா டிஃப்ரெண்ட்னா அவர் 52,300 அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் இருக்குது. ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 51,900, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பாயிண்ட் 1% பக்கத்தில் ப்ரீமியத்தில் இருக்குது. இதை கொஞ்சம் உற்று கவனியுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கட்டிப்பாங்க, ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.